சில வசனங்களை அப்படியே உங்களுக்கு காண்பிச்சு கடகடன் நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். என்னாகும்? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். மோசேட்ட ஆண்டவர் பேசுறார். மோசேட்ட ஆண்டவர் பேசின வார்த்தைகளை பார்த்தா அத்தனை முறை பேசியிருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மோசே ஆண்டவருக்கு கால் பண்ணதை விட ஆண்டவர் தான் மோசைக்கு அதிகமாக கால் பண்ணியிருக்கிறார். ஆமென். நான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இங்கிருந்து இங்கே போகிற காலை விட வீட்டையா வீட்டம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 10 ஃபோன் அடிச்சிருப்பார் அப்படின்னா, வீட்டம்மாட்ட இருந்து எத்தனை ஃபோன் வருது? நிறைய ஒருத்தர் சொல்கிறார், அதெல்லாம் கணக்கிலே கிடையாதியா? இங்கே ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே யுவர் கால் இஸ் ஆன் வெயிட்டிங், யுவர் கால் இஸ் ஆன் வெயிட்டிங். ஆனாலும் விடுறது கிடையாது. என்ன நம்ம ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது? அட்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறது? அடித்து தள்ளிடுறேன். மோசேட்ட இருந்து ஆண்டவருக்கு போன கூப்பிடுதலை விட ஆண்டவர் அடிக்கடி மோசேட்ட என்ன செய்கிறார்? கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசையை நோக்கி. இப்போ ஆண்டவர் ப்ராஜெக்டில் யார் மட்டும்தான் இருக்கிறாரு? நம்ம ஆண்டவர் மோசைக்கு மட்டுமா ஆண்டவர்? முழு உலகத்துக்கும் ஆண்டவர். ஆனால் மோசே ப்ராஜெக்டில் உலகத்தினுடைய எல்லா ப்ராஜெக்டையும் தூக்கி ஓரமாக வச்சிட்டார். ஆமே தூக்கி மோசே ப்ராஜெக்டை வச்சுட்டார். இஸ்ரேல் ஜனத்துடைய ப்ராஜெக்ட் வச்சிட்டா சொல்லிட்டார், உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு. ஆமாம் சொல்லாமா? ஆமாம். மோசே அடிக்கடி, ஆமாம், மோசே கத்தரை தொந்தரவு பண்ணான் இல்லையோ, கர்த்தர் மோசே தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறார். இப்போ ஜனத்தை எங்கே கொண்டு போயிட்டா, எங்கே பாளையம் இறங்கணும், என்ன செய்யணும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஆகாரத்தை வச்சு ஆரம்பத்திலிருந்தே இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்ன? சாப்பாடை வச்சு பிரச்சனை வந்துட்டு. ராமன் சொல்லலாமா? அப்போ சில நாட்கள்லும் எதை வச்சு தான் பிரச்சனை வருது? சில வீட்லையும் எதை வச்சு தான் பிரச்சனை வருது? ஆமாம், உன் கைகளையும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும். ஆனால் சாப்பாட்டை வச்சு தான் சில வீட்டுக்கு என்ன செய்யுது? இந்த பிள்ளைகள் இருக்கு பாருங்க, நாலு அவிச்ச முட்டை வச்சுருந்தாலும் அக்காவுக்கு என்ன முட்டை வைக்காங்க, அது எப்படி டிசைனாக இருக்குது, நம்ம முட்டை சப்பி இருக்கா, ஆமாம், அக்காவுக்கு எப்படி பொறிச்சு கொடுக்காங்களா பாருங்கள், இதுவும் முட்டை தான் அதுவும் முட்டை தான், நமக்கு தெரியாது, தூக்கி வச்சுருவோம், அந்த ஆக்கள் இது வேண்டாங்க என்னன்னு பார்த்தா அவன் முட்டை உருண்டையாக இருக்குது, என் முட்டை சப்பி போயிருக்கு, இது கீழே கிடந்திருக்கு, வேகாத மாதிரி இருக்குது, இது பாதி பிஞ்சிருக்கு, ஏ பிச்சு தானே திங்க போகிற. சில பிள்ளைகளுக்கு தோசை கழுலேருந்து கொண்டு வரும்போது அப்படியே ரவுண்டாக என்ன செய்யணும்? ஆம், இப்போ நிறைய மிஷின்லாம் வந்திருக்கு பாருங்கள், அப்படிலாம் இருக்குது, பிச்சு கொண்டு வந்தால் என்ன செய்யறது கிடையாது. எங்கள் அம்மாட்ட பிஞ்சிருக்கு அப்படின்னா, பிச்சு தண்ணில் சாப்பிட போகிறேன், சாப்பிடு, தோசையை அப்படியே முழுங்க போகிறேன், பிச்சு தான் என்ன செய்ய போகிறோம். ஆமாம், ஆனால் ரவுண்டாக வச்சு கொடுத்தா அது ஒரு அழகாக இருக்கும், அது வேறு விஷயம். சாப்பாடை வச்சு தான் அங்கே பஞ்சாயத்து நடக்கு, எழுப்புதலி நாட்களையும் சாப்பாடை வச்சு தான் பஞ்சாயத்து நடக்கு, இங்கே சாப்பாடை வச்சு பஞ்சாயத்து நடக்கக்கூடாது. ராமன் சொல்லலாமா? ராமன் சொல்லுங்களேன். அடுத்த வாரம் நமக்கு என்ன இருக்குது? சில ஆட்கள் இவங்களுக்கு குழம்பு ஊற்றுறது என்ன செய்ய மாட்டாங்க? ஆமாம், தட்டை வச்சுக்கிட்டு, பாவி அங்கே நாலஞ்சு பீஸு போயிட்டு நமக்கு என்ன செய்யலை, இந்த பிரதர் நம்மளை ஒரு மாதிரி என்ன செஞ்சிட்டாரு. ஆமாம், 21 நாடு எழுப்புதலை சாப்பாட்டில் பிசாசு நம்மளை நினைச்சிடக்கூடாது சொல்லுங்கள். ஆமாம், காலைல சாப்பிட்லன்னு நைட்டு சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு நமக்கு பஞ்சமே கிடையாது, கத்த நல்லவர். சில கல்யாண வீட்டில் சாப்பாட்டுக்கு சண்டையை நடக்கும், இப்போ இங்கே சாப்பாடை வச்சு தான் பிரச்சனையே வருது. ஆமாம், எல்லாரும் கறி கேட்குறான். மோசே பாருங்கள், அவ்வளோ பெரிய அற்புதங்களை பார்த்தோம். ஆண்டோட சொல்கிறேன், ஆண்டவரே சமுத்திரத்தின் மச்சங்களெல்லாம், அப்போ மோசே சொல்கிறான் பாருங்கள், எத்தனாவது வசனம்? ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர் 21 வசனத்தில், அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர், ஆமேன், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்போது இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகள் அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்தின் மச்சங்கள் சமுத்திரத்தில் இருக்க மீன் அவளத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாலும் இவர்களுக்கு போதுமா, சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா, எப்படி காணும் ஆண்டவரே, இவங்க ஏற்கனவே தின்னி பண்டார் அவ்வளோ பேரும், நம்ம ஊரில் சொல்லவங்களே இது பிள்ளை சரியான தின்னி பண்டார், மோசைக்கு தெரியும், இவங்க ஒரு காலை கூட விட மாட்டாங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்க நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆடு மாடு அவ்வளோ இருக்குது, அவ்வளோ மோசம் நினச்சிட்டான், நம்மகிட்ட இருக்கிற ஆடு மாடை தான் பாண்டர் நினச்சி போகிறாரு, அவ்வளோத்தையும் பிரியாணி ஆக்க போகிறார் போல்க்கு நினச்சிட்டு, ஆடு மாடுகள் அடுத்தது விட்டால் சமுத்திரம் இருக்குது பக்கத்தில், சி அவங்க போன எல்லாமே அந்த கடற்கரையை ஒட்டி தான் பாளையம் இறங்குறாங்க, ஒரு வேளை சமுத்திரத்தில் வலையை போட்டு பிடிக்க சொல்வாரோ, சமுத்திரத்தின் மச்சத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாலும் போதுமா, இவங்க கிலோ கணக்கில் திம்மாங்க, அளவாக சாப்பிடணும். இன்னைக்கு காலையில் சொன்னாங்க பார்த்தீங்களா, 40 நாள் உபாசிச்சாமோ பிரியாணி
அதுக்கப்புறம் மறுநாள் பரலோகமே என் சொந்தமே. அவர்கள் வாஞ்சித்த காணானே என்ன செஞ்சோம், கவனமாக சாப்பிடணும் ராமன் சொல்லலாமா? ஆமாம். ஒரு ஊழிய கூட்டத்தை ஒரு கன்வென்ஷன், ஒரு பெரிய கூட்டம், அப்போது மியூசிக் டீமு, வீடியோ டீமு, ஃபோட்டோகிராஃபர், அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்க, இவங்க ஒரு 10 எண்ணம் போவாங்க. அப்போது அந்த டீம்கிட்ட ஒருத்தட்ட அந்த ஊழியக்கார் பேசுகிறார், ஐயா உங்களை நான் தான் தங்க வைக்கிறேன், உங்களுக்கு உங்களுக்கு எப்படிலாம் சாப்பாடு வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரியா? உடனே அவர் பதில் சொல்கிறார், ஐயா பருப்புன்னா எங்களுக்கு வெறுப்பு. எப்படியா? பருப்புன்னா எங்களுக்கு வெறுப்பு, ரசம்னா எங்களுக்கு பாருங்களேன், நாளைக்கு ரசம்தான் தம்பி, ரசம்னா எங்களுக்கு விஷம், கறின்னா சரி. அவர் சொல்லியிருக்கிறார் பருப்பு தான் எங்கள் இருப்பு அப்படின்ட்டார் அவர். ஆமாம், ஊழியத்துக்கு போனால் யாரையும் ஆண்டு வெறுமே விடமாட்டார். ராமன் சொல்லாமா? கத்தை நல்லவர். பாருங்க, அதை அது அது வந்து நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. இந்த 21 நாள் எதுக்குன்னு ஃபுட்டு நம்மளை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன். அப்போது இங்கே ஆகாரத்தை வச்சு இவங்க பார்த்தோம்னா கறியில் ஒரு பெரிய வெறினால் ஆண்டு சொல்ல, ஓகே நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்ட்டார். மோசைக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது, எப்படி நடக்கும்? உடனே கத்தர் மோசை என்னங்க சொல்கிறாரு, என் கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு அர்த்தம் என்னென்ன, என் கை வல்லமைக்கு நீ என்ன செஞ்சிட்ட, அளவு வைக்கக்கூடாது. ராமன் சொல்லலாமா? எப்பா உங்களால் எப்படி செய்ய முடியும், நீ எப்படி என்னை பார்த்து கேட்கலாம், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இந்த ஜனம் காணும் சொல்லலை, நீ காண்பாய். ராமன் சொல்லலாமா? அப்போ அற்புதம் யாருக்கு? எப்பா இப்போ ஆண்டவர், இப்போ ஆண்டவருக்கு இப்போ வைரம் எப்படி ஆயிட்டுன்னு, இப்போ காடையை கொண்டு வர்றது இவங்களுக்காக இல்லைப்பா, நீனே இன்னும் என்னை முழுதான் நம்பாமல் இருக்க, நீ பார்ப்ப, அக்னி இறக்குனதை பார்த்தியப்பா, கந்தகம் விழுந்ததை பார்த்தியப்பா, ஆமேன் ஆமேன், வானத்திலிருந்து கத்துற அவ்வளவு மகிமையான 10 அடையாளங்களை செய்த பார்த்தியப்பா, அப்படி இன்னும் உனக்குள்ளே வரலையா, சரி இன்னும் பார்த்துக்கோ. ராமேன் சொல்லலாமா? ஆமேன், இன்னும் நீ பார்த்துக்கோ. நம்ம வாழ்க்கையில் சிலதை கத்தர் காண வைப்பார். ஆமென் சொல்லலாமா? சில காரியங்களை ஆமென் இன்னும் என் கண்கள் பார்க்கல நினைக்கிங்களா? கத்த நல்லவர். யோசேப்பு தகப்பனை விட்டு பிரிந்து போயிட்டான், யாக்கோபை விட்டு. ஆமேன், யாக்கோபு நினைத்தான் இனிமேல் நான் யோசேப்பு என்ன செய்ய மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு செய்தி வந்த உடனே வேதம் சொல்லுகிறது யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட பொழுது அவன் ஆவி உயிர்த்ததே, நான் எதை பார்க்க மாட்டேன்னு நினைச்சனோ அதை ஆண்டவர் பார்க்க வைத்தான். உங்க கண்களையும் கத்தர் இந்த உபவாச நாட்கள் முடி வரும் பொழுது நீங்களும் சில அற்புதங்களை காண்பீர்கள். நமக்கெல்லாம் எங்க ஆண்டவர் செய்வார் நினைக்கிறீங்களா? நீ காண்பாய், சுகத்தை காண்பாய், விடுதலையை காண்பாய், ஜெயத்தை காண்பாய், ஜபத்திற்கான பதிலை காண்பாய். ஹலலூயா. டக்கு டக்குன்னு சொல்ற வசனங்கள் எல்லாம் எழுதிக்கோங்க. சங்கீதம் 128:5 எதை காண்பாய்? நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா. சபையே நீ எதை பார்க்கணும், எருசலேமின் வாழ்வை. எருசலேம் ஆமென், கர்த்தருடைய சமூகம், ஆராதிக்கிற இடம். ஆமென், எருசலேம் மிக முக்கியமான இடம், இயேசு பிறந்த இடம். ஜெருசலேம் இஸ்ரவேலுடைய தலைநகரம். ஆமென், எருசலேமை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். ஆமென், ஜெருசலேம்ல குறைவில்லை, அப்பத்துக்கு குறைவில்லை, ஆகாரத்துக்கு குறைவில்லை. கர்த்தரே போஷித்தார், கர்த்தரே இறங்கி வந்தார். எருசலேமுக்கு ஒன்னுன்னு பரலோகம் எழும்பி வந்துடும். ராமன் சொல்லலாமா? அப்போ எருசலேமை இன்ன வரைக்கும் ஆண்டவர் எருசலேமுக்கு அவ்வளவு பற்றுதலா இருக்கிறாரு. சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீ எந்த வாழ்வை காண்பாய், எருசலேமின் வாழ்வு. எருசலேமுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஆமேன், ஆராதனை இருந்துச்சு, கத்தர் இருந்தார், வாக்குத்தத்தம் இருந்தது, தலைமுறைகளுடைய அபிஷேகம் இருந்தது. ஆமேன். இன்னைக்கு நம்ம ஆட்கள் என்ன டூர் போறாங்க? ஹோலி லேண்டு சொல்லுங்க. டூருக்கு பேர் என்ன டூரு? ஹோலி லேண்டு டூரு. ஆமா, அங்க ஜெருசலேமுக்கு போறதுக்கு இன்னைக்கும் ஆமே ஒரு சிலருக்கு ஆசை, வருஷம் ஃபுல்லா காசை சேர்த்து வைக்கிறாங்க, போறாங்க, டெய்லி போய்கிட்டு இருக்க ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன் ஜெருசலேம்ல போய் எப்படியாவது என்ன செய்யணும், போனவங்களுக்காக சந்தோஷம், போவாட்டினாலும் சந்தோஷம் தான். ஆமா, ஒருவேளை இந்த எருசலேமுக்கு போக முடியுதோ இல்லையோ, பரம எருசலேமுக்கு எப்படியாவது போயிடணும். ராமன் சொல்லலாமா? இந்த எருசலேமுக்கு போயிட்டு அந்த எருசலேமுக்கு போகலன்னா போச்சு. அதனால இந்த எருசலேமுக்கு போனாலும் சந்தோஷம், இந்த எருசலேமுக்கு போகணும், அந்த எருசலேமுக்கு போயிடணும். ராமன் சொல்லலாமா? ஆமேன், எருசலேமின் வாழ்வை நீ பார்க்கணும். ராமன் சொல்லலாமா? ஆமேன், எருசலேமை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்கு, வீட்டில் போய் முடிஞ்சா தியானிங்க. ஆமேன். அடுத்தது எதை காண்பாய்? 6 வசனம்,
நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் என்னதை காண்ப, சமாதானத்தை. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம், பிள்ளைகளின் பிள்ளைகள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் வேதத்துல கொடுத்த ஆசீர்வாதங்கள்ல சந்ததியின் ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்லி உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை பார்ப்ப. ஆமென். சில குடும்பத்துல சமாதானம் இருக்கவே இருக்காது, சிலர் வேலையில சமாதானம் இருக்கவே இருக்காது, பிள்ளைகளை வைத்து எதை வச்சுமே சமாதானம் இருக்காது. இந்த ஜப நாட்கள்ல கேட்கணும், எனக்கு நல்ல சமாதானமான நாட்களை தாருமாண்டவரே. ஆமென் சொல்லலாமா? தாவீது சொல்றான், சாலமோன், அவனுக்கு ஏன் சாலமோன் பேர், சமாதான புருஷன். அவன் நாட்கள்ல யுத்தமே என்ன செய்யாது, இருக்காது. அவன் நாட்கள்ல தேசம் இளைப்பாரும். தாவீது எல்லா யுத்தங்களையும் செய்து முடித்து சொல்றான், தேசம் இளைப்பார் இருக்கு, நீ சமாதான புருஷன். ஆமே கத்த நல்லவர். ஆண்டவர் சமாதானத்தை காண வைக்கணும். யா எதை எடுத்தாலும் போராட்டமா இருக்கு, வியாபாரத்தை எடுத்தா போராட்டம், நாளைக்கு காலையில எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் இங்க கூலா உட்காந்து மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கீங்களா? சமாதானத்தை காண்பாய். கை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நாளைய எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்னு உங்க இருதயம் ஏங்கி குழம்பி போயிருந்தா, கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க நேரத்தை கொடுத்தது நிமித்தம் சமாதானத்தை காண்பீர்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில எதிர்காலத்துல ஒரு சமாதானத்தின் நாட்கள் வரும். அடுத்தது எதை காண்பீங்க? பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். இந்த ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு அப்படிங்கிறது இங்கிலீஷ் வெர்ஷன்ல கிரெயின் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆகாரம் அப்படிங்கிற பதத்துக்கு கிரெயின், கிரெயின் என்றால் விதை அல்லது தானியம் என்ற அர்த்தம். உன் தானியத்தை, உன் விதையை தண்ணீர்கள் மேல் போடு, பலனை காண்ப. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு வழக்கம் உண்டா, அவர்களுக்கு மழை பெய்து அவர்களுக்கு அந்த அந்த மழை போகிற ஆறுகள்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சில விதைகளை தூவி விடுவாங்களாம். அந்த அந்த ரிவர் போற இடத்துல, அந்த தண்ணி ஓடுற இடத்துல பல விதமான விதைகளை தூவி விடுவாங்களாம். மழை வடிந்த உடனே இந்த விதை எங்கெல்லாம் போய் விழுந்து கிடக்கோ அது உள்ள போய் ஆட்டோமேட்டிக்கா முளைச்சு வருமா? ஒரு ஆமேன் சொல்லலாமா? மழை நின்று எல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி வெயில் அடிச்சு அந்த மண்ணுக்குள்ள இருந்து பார்த்தா இவங்க எல்லாம் போட்ட விதைகள் ஆங்காங்கே தேசத்துல முளைச்சு நிற்கும். ராமேன் சொல்லலாமா? ஆமா ஆமேன். ஒரு பக்கத்துல வேப்ப மரம், புளிய மரம், ஆமா வெள்ளரிக்காய் பிஞ்சு, ஆமா ஒவ்வொன்னா என்னென்ன போட்டிருக்காங்களோ எல்லாம் தேசத்துல முளைச்சு கிடக்கும். ஏன் அங்க அங்க போட்ட விதை? ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்னைக்கு சபையில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமேன் சொல்லலாமா? ஆமாம். ஒரு நாள் ஜபத்தை போடுறோம், ஒரு நாள் ஆராதனையை போடுறோம், ஒரு நாள் வசனத்தை போடுறோம். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதையை போட்டுட்டு போகிறாங்க. இந்த ஜப நாட்கள் முடியும் பொழுது கத்தர் பார்க்கும் பொழுது பார்க்கணும், ஏ எல்லாம் முளை விட்டுருக்கு, எல்லாம் முளைச்சி வெளியே வந்திருக்கு, ஜபத்துக்கு வேண்டிய பதில் வந்திருக்கு. ஆமேன். அற்புதத்துக்கான துளி வெளியே வந்திருக்கு. பலனை காண்பாய். ஆமே. நீங்க இதெல்லாம் காணணும். கத்த நல்லவ. அற்புதத்தை பார்க்கணும், சமாதானத்தை பார்க்கணும், விடுதலையை பார்க்கணும். ஆமேன் ஆமேன். பலனை பார்க்கணும். ஜெபத்துக்கு ஒரு பலன் உண்டு, ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பலன் உண்டு, நீங்க காணிக்க கொடுக்கறதுக்கு ஒரு பலன் உண்டு, உங்க நேரத்தை கத்தருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பலன் உண்டு. அதனுடைய பலனை பார்ப்பீர்கள். ஆண்டவருக்காக கொடுக்கறது வீணா போயிரு நினைக்கு. நீ வந்து உட்கார்ந்துருக்க டைம் எல்லாம் கத்தர் கரெக்டாக கால்குலேட் பண்ணி வச்சிருப்பார். ஆமே. எவ்வளோ டைம் உள்ள வந்தீங்க, காலையில் ஆராதனைக்கு வந்ததுக்கு அப்புறமும் ரெஸ்ட் எடுக்காம இப்பவும் வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கத்தர் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. ராமேன் சொல்லலாமா? அனுப்புப்பா பலனை அப்படிம்பாரு. ராமேன் சொல்லலாமா? ஆமேன். அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்ன ஆண்டவர் இந்த ஜபத்துக்கு வந்தது நிமித்தம், நீங்கள் உபவாசம் இருக்கிறது நிமித்தம், கத்தருக்காக சில காரியத்தில் வைராக்கியமா நிற்கிறதை கத்தர் பார்ப்பார், பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்தமா ராமேன் சொல்லுங்க. மத்தேயு 17:27, நீ எதை காண்பாய்? நாம் அவர்களுக்கு இடரடையாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். ஆண்டவர் சொல்றார், நீ எதை பார்க்க போற தெரியுமா? வெள்ளி பணத்தை பார்க்க போற. ஒரு ஆமென் சொல்லலாமா? கேளுங்க, நான் வைத்ததை எனக்கு திரும்ப காண செய்ய ஆண்டவரே.
எதெல்லாம் கடன் பிரச்சனை தேவை, லோன் அடைக்கணும், பிள்ளை படிப்புக்கு அவசர தேவைக்காக எல்லாம் அங்கே இருக்குது, நகை கடையில் இருக்குது அப்படின்னா சோமனுங்க. இயேசுவை நாமத்தினாலே அது எல்லாம் மறுபடியும் என் வீட்டுக்கு வருவதாக, மறுபடியும் கத்தர் அதை தருவாராக, மறுபடியும் கத்தர் காண செய்வாராக. இதுவரை என் கையில் ஒரு பொக்கிஷமும் இல்லை, ஒன்றும் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கத்தர் இயேசுவை நாமத்தினால் விசுவாசிப்போம். ஆண்டவர் பேதருக்கு சொல்கிறார், பணம் இல்லைன்னு கவலைப்படாதப்பா, வெள்ளி பணத்தை நான் உனக்கு தருவேன். ராமேன் சொல்லுங்களேன், நம்ம ஆண்டவர் காண செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்தது எதை காண்பாய்? யோவான் 11:40. யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமா, சபை எதை காணணும் தெரியுமா? ஆமா, தேவ மகிமையை பார்க்கணும். ராமேன் சொல்லுங்களேன், சத்தம் ராமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கணும். ஆமா, விசுவாசத்தோட ஜெபிக்கணும். சோமன்றதுக்கு வாரம். ஆமாம், ஜெபிக்கிற விசுவாசமே இல்லாமல் வந்துட்டு போயிடக்கூடாது. வசனத்தை கேட்கும்போது ஒரு விசுவாசம். எதுக்கு எழுதுறீங்க? விசுவாசத்தை தூண்டணும். எதுக்கு கேட்குறீங்க? வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினால். கேள்வினால க்வெஸ்சன் மார்க் கிடையாது. ஹியரிங், பை ஹியரிங், கேட்கறதுனால வரும். கேள்வி எங்கேருந்து வரும்? தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். ஆமாம், ஆண்டவர் ப்ரொசீஜர் எழுதி வச்சிருக்கிறார். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய. அப்போ அதுக்கு 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 அந்த விசுவாசத்தினுடைய க்ரோத் எங்கன்னு பார்த்தா வசனம்தான். ராமன் சொல்லலாமா? ஏன் பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் திறமைக்கு கிடையாது. ஆமாம், சூப்பர். பாருங்கள், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. வசனத்தை கேட்ட யாவர் மேலும், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் வசனம்தான் எழுப்புதலுக்கு விதை. ஆமே. அப்ப விசுவாசத்தை தூண்ட செய்யறது எது தெரியுமா? வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் தூண்டணும். ராமன் சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு இந்த ராத்திரியில நீங்க மகிமையை பார்க்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும். அது விசுவாசத்தினால நடக்கும். ஹல்லேலூயா. வந்துட்டு போனோம் அப்படி அல்ல. உங்க மகிமை எனக்கு காண்பியும், உங்க வல்லமை எனக்கு காண்பியும் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை காண்பிப்பார். சொல்லுங்களேன், சத்தமா வராமே. மீகா 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அதிசயங்களை நீ எதை பார்ப்ப தெரியுமா? அதிசயங்களை பார்ப்ப அப்படிங்கிற. ராமன் சொல்லாமா? ஆதியம் 45:27 எழுதிக்கோங்க, முதலே சொல்லிட்டேன். யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது, யாக்கோபு கண்ணு பார்க்குது, ஏவன் என் புள்ள அனுப்பி விட்டுருக்குறான்ப்பா. ராமன் சொல்லலாமா? ஆண்டு ஒரு நாள் நமக்கு வண்டி அனுப்புவார். இப்போ நினைக்கிறோம் நம்மளெல்லாம் கூட்டி சேர்க்க ஆண்டவர் எங்கே வரப்போகிறான்னு நினைக்கிறோம். ஒரு நாள் பரலோக வண்டி வரும். ஒரு ராமன் சொல்லாமா? இந்த பழைய பாட்டு ஒன்று உண்டு, புறப்பட போகுது வண்டி அப்படின்ட்டு. அதில் சின்ன பிள்ளைங்க எங்கள் வீட்டில் அடிக்கடி ஓடும். வண்டி மறந்துச்சு பாருங்க, அந்த ஒரு லைன் ஞாபகம். அது ஒரு செமையாக இருக்கும். யூடியூப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். புறப்பட போகுது வண்டியாம். ஆமாம், நமக்கு ஆண்டவர் ஒரு நாள் வண்டி அனுப்புவார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சும்மா இப்படியே உட்காந்துட்டு இருப்போம். இல்லை, நம்மளை ஏற்றி போக ஆண்டவர் வண்டிகளை அனுப்புவார். ஹல்லேலூயா. ரதங்களை அனுப்புவார், தேவ தூதனுடைய சேனைகளை அனுப்புவார். நாம் அதற்கு ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்வார். யோபு 19:27, இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. யோபு 19:27. அவரை நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். என் கண்களே போதும். அப்ப டக்கு டக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஒரு தடவை ரிமைண்ட் பண்றேன். எருசலேமின் வாழ்வை நீங்க பார்க்கணும். ஆமென். எருசலேமின் வாழ்வை காண்பாய். ரெண்டாவது சமாதானத்தை காண்பாய். மூணாவது பலனை காண்பாய். நாலாவது வெள்ளை பணத்தை காண்பாய். ஆமென். ஐந்தாவது தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். இன்னும் ஒரே ஒரு வசனம், யோவான் 1:50. யோவான் 1:50. ஆமென். இயேசு சொல்றார், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே அளவா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நீ எதை காணணும் தெரியுமா? பெரிதானவைகளை காணணும். கை உயர்த்தி கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எது பெரிதானது தெரியுமா? கிருபை பெரிதானது, காருண்யம் பெரிதானது, தயவு பெரிதானது, கர்த்தருடைய வார்த்தை பெரிதானது, அபிஷேகம் பெரிதானது. கர்த்தருக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் பெரிதானதாய் காண்பாய். ஆமேன். சவுல், ஆமேன், தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். எழுமி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். எதெல்லாம் காண்பீங்கன்னு வசனத்தை சொல்லிட்டேன். போய் நல்லா அந்த வசனத்தை விசுவாசிச்சு. ஆமாம், எருசலேமின் வாழ்வை காண்பாய், சமாதானத்தை காண்பாய், பலனை காண்பாய், வெள்ளி பணத்தை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்.
ஆமென். யாக்கோபே, யோசேப் அனுப்பின வண்டிகளை நீ காண்பாய். கண்ணை மூடி வாயை திறந்து இயேசுபி நாமத்தினாலே ஆமென். எனக்கு நான் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியுமா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு அந்த சுகம் கிடைக்குமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு விடுதலை நடக்குமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நீ காண்பாய் மகனே, நீ காண்பாய் மகளே, கர்த்தருடைய வல்லமையை காண்பாய். மீதி இருக்கிற ஏழு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை காண்பாய், கர்த்தருடைய மகிமையை காண்பாய், கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரத்தை காண்பாய், கர்த்தருடைய பிரத்யட்சமான வார்த்தையை காண்பாய், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை காண்பாய், கர்த்தருடைய விடுதலையை காண்பாய். கர்த்தர் பெரிதானவைகளை செய்கிற நாட்களாய், அடுத்த ஏழு நாட்கள் ஒரு தேவ மகிமை நிறைந்த நாட்களாய் மாறுவதாக. கை வைத்து சொல்லுங்க, நான் பார்ப்பேன் கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்பேன். வியாதியோடு வந்திருக்கீங்களா, நீங்க சுகத்தை பார்ப்பீங்க. பிரச்சனையோடு வந்திருக்கீங்களா, நீங்கள் அதில் ஒரு விடுதலையை பார்ப்பீங்க. கடனோடு இருக்கிறவங்க அதில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. குழப்பத்தோடு இருக்கிறவங்க சமாதானத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் காண செய்வாராக.